नान्यं गुणेभ्य कर्तारं यदा द्रष्टानुपश्यति गुणेभ्यश्च परं वेत्ति मद्भावं सोधिगच्छति। न इल्लै अन्यं तविर गुणेभ्य गुणंगळै कर्तारं सेइबवन यदा एप्पोदु द्रष्टा काण्बवन अनुपश्यति मुरयाग काण्गिनान। குணேப்ய இயற்கை குணங்களிலிருந்து ச மேலும் பரம் தெய்வீகமான வேத்தி அறிபவன் மத்பாவம் எனது ஆன்மீக இயற்கைக்கு ச அவன் அதிகச்சதி உயர்வு பெறுகின்றான். எல்லா செயல்களிலும் இயற்கையின் குணங்களை தவிர வேறு கர்த்தா யாரும் இல்லை என்பதையும் பரமபுருஷர் இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிந்து முறையாக காண்பவன் எனது ஆன்மீக இயற்கையை அடைகின்றான். அதாவது எல்லா செயல்களும் இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இல்ல, பகவான் ஆனா இதற்கு இப்ப அப்பாற்பட்டு இருக்கார். இதற்கு அப்பாற்பட்டு செயல் இல்ல ஜட உலகில், ஆனால் பகவான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பரமபுருஷர் வந்து இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் என்பதையும் அறிந்து முறையாக காண்பவன், அவனுடைய பார்வை சரியானது அப்படின்னு சொல்றார். அவன் வந்து ஆன்மீக இயற்கை, ஸ்பிரிச்சுவல் நேச்சர், அந்த ஆன்மீக தன்மையை பெறுகிறான் அப்படின்னு சொல்றார். முறையான ஆத்மாக்களிடமிருந்து கற்று முறையாக புரிந்து கொள்வதால் ஜட இயற்கையின் குணங்களுடைய செயல்களை கடக்க முடியும். உண்மையான ஆன்மீக குரு கிருஷ்ணரே, அவர் இந்த ஆன்மீக ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கின்றார். அதுபோல குணங்களின் செயல்களை பற்றிய இந்த விஞ்ஞானத்தை முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களிடமிருந்து ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிடில் அவனது வாழ்வு வழி தவறிவிடும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் அறிவுரைகளால் ஒரு உயிர் வாழி தனது ஆன்மீக நிலை, ஜட உடல் புலன்கள், தான் சிறைப்பட்டு இருப்பது எவ்வாறு, ஜட இயற்கையின் குணங்களினால் தான் மயங்கி இருப்பது எவ்வாறு போன்றவற்றை அறிந்து கொள்ள முடியும். இந்த குணங்களின் பிடியில் இருக்கும் அவன் உதவியற்றவனாக உள்ளான். ஆனால் அவன் தனது உண்மையான நிலையை காண இயலும் போது ஆன்மீக வாழ்விற்கான நம்பிக்கையை பெறுவதால் திவ்யமான தரத்தை அடைய முடியும். உண்மையில் பல்வேறு செயல்களின் கர்த்தா உயிர் வாழி அல்ல, ஜட இயற்கையின் சில குறிப்பிட்ட குணத்தினால் நடத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட உடலில் அவன் இருப்பதால் அதற்கு தகுந்தபடி செயல்படுமாறு அவன் வலியுறுத்தப்படுகின்றான். ஆன்மீக அதிகாரியின் உதவி இல்லாத வரை உண்மையில் தான் இருக்கும் நிலை என்ன என்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் சங்கத்தினால் அவன் தனது உண்மை நிலையை காண முடியும். அதனை புரிந்து கொண்டு அவன் முழுமையான கிருஷ்ண உணர்வில் நிலை பெற முடியும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட இயற்கை குணங்களின் மயக்கத்திற்கு கட்டுப்படுவதில்லை. கிருஷ்ணரிடம் சரணடைந்தவன் ஜட இயற்கையின் செயல்களிலிருந்து விடுபட்டவன் என்று ஏற்கனவே 7ஆம் அத்தியாயத்தில் கூறப்பட்டது. விஷயங்களை உள்ளது உள்ளபடி காணும் திறன் படைத்தவனுக்கு ஜட இயற்கையின் ஆதிக்கம் படிப்படியாக முடிவிற்கு வந்து விடுகிறது. அதாவது இந்த முக்குணங்களை எப்படி கடக்கிறது அப்படின்னா, முறையான ஆத்மாக்களிடமிருந்து கற்று முறையாக புரிந்து கொள்வதால். சரியாக கற்கணும், சரியாக அதை புரிந்து கொள்ளும், அதான் சொல்றாங்க. சோ உண்மையான ஆன்மீக குரு கிருஷ்ணர், முதல்ல கிருஷ்ணரிடமிருந்து கேட்கிறோம். அவர் இந்த ஆன்மீக ஞானத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். அப்புறம் அது பரம்பரையாக வந்தது. அங்கீகரிக்கப்பட்ட குருவிடமிருந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லாவிடில் அவனது வாழ்வு வழி தவறிவிடும். அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் அறிவுரைகளால் ஓர் உயிர் வாழி தனது ஆன்மீக நிலை, ஜட உடல் புலன்கள், தான் சிறைப்பட்டிருப்பது எவ்வாறு, ஜட இயற்கையின் குணங்களினால் தான் மயங்கி இருப்பது எவ்வாறு என்பனவற்றை அறிந்து கொள்ள முடியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் யார்கிட்ட கத்துக்கலாம், குருவின் ஆசிரயம் பெறும்போது கத்துக்கலாம். இந்த குணங்களின் பிடியிலிருந்து அவன் உதவியற்றவனாக உள்ளான். உதவியற்றவனாக அப்படின்றத விட ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்றாங்கல்ல, யாரும் அவன் யாருமே உதவ முடியாத நிலையில அவன் இருக்கிறான். ஆனால் அவன் தனது உண்மை நிலையை காண இயலும் போது ஆன்மீக வாழ்விற்கான நம்பிக்கையை பெறுவதால் திவ்யமான தளத்தை அடைய முடியும். சோ உண்மை எது, இவற்றினுடைய பொசிஷன்ஸ்,
என்ன அதாவது தன்னுணர்வுன்னு சொல்றோம் இல்லையா, ஆன்மா பரமாத்மா பற்றிய செய்திகள் எல்லாம் உண்மையை உணரும் பொழுது தன்னுடைய நிலையை அவன் உணர்கிறான், திவ்யமான தளத்தையும் அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில் பல்வேறு செயல்களின் கர்த்தா உயிர் வாழி அல்ல, ஜட இயற்கையின் சில குறிப்பிட்ட குணத்தினால் நடத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட உடலில் அவன் இருப்பதால் அதற்கு தகுந்தபடி செயல்படுமாறு அவன் வலியுறுத்தப்படுகிறான். அவனே வந்து காரணம் இல்லைன்னு சொல்றாங்க, கர்த்தா அவன் இல்ல, அவன் வந்து ஒரு ஆசபாசங்களோட வந்த ஒரு ஜட உடல்ல அவன் குடியிருக்கான். சோ அது செயல்படுதுன்னா அவனே அதற்கு முழு காரணம் இல்லை, ஆன்மா அந்த அவன் செய்யப்படுறான், சொல்லப்படுறான் இப்படி செய்யின்னு, அதனால செய்யறாங்க. ஆன்மீக அதிகாரியின் உதவி இல்லாத வரை உண்மையில் தான் என்ன, ஹரே கிருஷ்ணா, என்ன என்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது. சோ தன் நிலை என்ன, தான் யாரு, தான் யார் சொல்றது கேட்கணும் அப்படின்லாம் அவனுக்கு வந்து குருவினுடைய வலியுறுத்தல் கிடைக்கிற வரைக்கும், அட்வைஸ் கிடைக்கிற வரைக்கும் அதை பத்தி அவனுக்கு ஐடியாவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதனை புரிந்து கொண்டு அவன் முழுமையான கிருஷ்ண உணர்வில் நிறை பெற முடியும். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் ஜட இயற்கை குணங்களின் மயக்கத்திற்கு கட்டுப்படுவதில்லை. எப்படி பகவான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவரோ அது மாதிரி பக்தனும் அதற்கு மயங்குவதில்லை அப்படின்னு சொல்றான். கிருஷ்ணரிடம் சரணடைந்தவன் ஜட இயற்கையின் செயல்களிலிருந்து விடுபட்டவன் என்று ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் கூறப்பட்டது. விஷயங்களை உள்ளது உள்ளபடி காணும் திறன் படைத்தவனுக்கு ஜட இயற்கையின் ஆதிக்கம் படிப்படியாக முடிவிற்கு வந்து விடுகிறது. அவன் வந்து இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் போது பகவானை அவன் புரிந்து கொள்கிறான். அப்ப இதை விடுபட்டு வரும் பொழுதுதான் அவன் பகவானையே புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் நம்ம சத்துவம் மட்டும் பத்தாவது சத்துவகுணத்திற்கும் அப்பாற்பட்டு போகணும், அதை அப்பாற்பட்டுனா அதற்கும் மேம்பட்டு போகணும். அடுத்தது, குணான் ஏதான் அதித்யத்ரீன் தேஹி தேகம் சமுத்பவான் ஜன்ம மிருத்யு ஜரா துக்கைர் விமுக்தோ மிருதமஷ்ணுதே. குணான் குணங்கள் ஏதான் இவையெல்லாம் அதித்ய கடந்து த்ரீன் மூன்று தேஹி உடலை உடையவன் தேக உடல் சமுத்பவான் படைக்கப்பட்ட ஜன்ம பிறப்பு மிருத்யு இறப்பு ஜரா முதுமை துக்கை துன்பங்கள் விமுக்த விடுபட்டு அமிர்தம் அமிர்தம் அஷ்ணுதே அனுபவிக்கின்றான். உடலை உடையவன் ஜட உடலுடன் தொடர்புடைய இந்த மூன்று குணங்களிலிருந்து உயர்வு பெற முயலும் போது பிறப்பு இறப்பு முதுமை மற்றும் இவற்றின் துன்பங்களிலிருந்து விடுதலை பெற்று இந்த வாழ்விலேயே அமிர்தத்தை சுவைக்க முடியும். இந்த மூணு குணங்களிலும் அப்பாற்பட்டு போக நினைக்கும் பொழுது இந்த ஜன்ம மிருத்யு ஜரா அப்படிங்கிற மூன்று துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெற முடியுமா, இந்த வாழ்விலேயே அமிர்தத்தை சுவைக்க முடியும் அப்படின்னா என்ன, அந்த துன்பங்களே வராதுன்னா வரும், ஆனா அதை தாங்கி கொள்ற சக்தி அதை எதிர்கொள்ளும் அவனுடைய ஆற்றல் வேற மாதிரி இருக்கும். நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்க மாட்டான். இந்த பிறப்பு இறப்பு வியாதின்னு வரும்போது அவனுடைய அணுகுமுறை வேலையாக இருக்கும். அதனால அவன் வந்து இந்த உலகிலேயே அமிர்தத்தை சுவைத்தது போல ஃபீல் பண்ணுவான். அதான் ஸோ இந்த ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி எல்லாருக்கும் உண்டு, ஆனா இவனுக்கு அது இருக்காது அப்படின்னு சொல்றான். எப்படிங்க படிங்க. இந்த உடலில் இருக்கும் போதே முழுமையான கிருஷ்ண உணர்வுடன் திவ்யமான தளத்தில் ஒருவன் எவ்வாறு இருக்க முடியும் என்பது இந்த ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. தேகி என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு உடலை உடையவன் என்று பொருள். ஒருவன் இந்த ஜட உடலினுள் இருந்தாலும் ஆன்மீக ஞானத்தில் முன்னேறுவதால் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஆன்மீக வாழ்வின் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஏனெனில் இந்த உடலை நீத்த பின் அவன் ஆன்மீக உலகிற்கு செல்வது நிச்சயம். நிச்சயம் இருந்தும் இந்த உடலிலும் அவன் ஆன்மீக மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். வேறு விதமாக கூறினால் கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி தொண்டு பௌதீக பந்தத்தின் முக்திக்கான அறிகுறியாகும். இது 18வது அத்தியாயத்தில் விளக்கப்படும். ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து ஒருவன் விடுபடும் போது அவன் அதாவது
காமி அப்படின்னா காமத்தை உடையவன் அப்படின்னு சொல்றது போல தேகினா தேகத்தை உடையவன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவன் இந்த ஜட உடலில் இருந்தாலும் ஆன்மீக ஞானத்தில் முன்னேறுவதால் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஜட உடல்ல இருக்கும் பொழுதே ஆன்மீகமயமாகுவது அப்படின்னா இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு வரும்பொழுது ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட முடியும். ஆன்மீக வாழ்வின் ஆனந்தத்தை இந்த உடலிலும் கூட அவனால் அனுபவிக்க முடியும். ஆன்மீக இன்பம் அப்படின்றது வந்து இந்த உடல்ல கூட இந்த வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையிலேயே ஜட வாழ்க்கையிலேயே கூட அவனால அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏனெனில் இந்த உடலை நீத்த பின் அவன் ஆன்மீக உலகிற்கு செல்வது நிச்சயம். அப்ப அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறான் தானே அர்த்தம். நான் வந்து இந்த வாழ்க்கை முடிஞ்சு கண்டிப்பா அவன் ஆன்மீகத்துல முன்னேறி கொண்டே இருக்கிறான், பகவான் திருவடிய பற்றணுங்கிற ஆசை வந்துருச்சு, அவன் வந்து சரணாகதி பண்ணி பக்தி தொண்டு செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து கண்டிப்பா இந்த உலகை விட்டு நீத்து போகும் பொழுது பகவான் திருவடியை தான் அடைவான். அப்ப அதற்கான ரிஹர்சல் மாதிரி இங்கேயே அவன் அமிர்தத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவானான். அந்த இங்க இருக்கும் போதே அவன் முழுமையான ஆனந்தத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவான், ஆன்மீக அனுபவத்தை. அதாவது கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி தொண்டு பௌதீக பந்தத்தின் முக்திக்கான அறிகுறி அப்படின்னு. அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். அதாவது பக்தி தொண்டு செய்யறோம் அப்படின்னாலே ரெண்டு விஷயங்கள். அதுல ஒண்ணு, நம்ம காரியம் செய்யறோம், அதுல வந்து பலனை எதிர்பார்க்க முடியாது. எதிர்பார்த்து செஞ்சோம்னா அது பக்தி தொண்டு கிடையாது, பணி கிடையாது. அது வந்து அதுல ஏதோ வேணும் வேணும்னு நினைச்சு செஞ்சோம்னா அது உண்மையான கைங்கரியம் கிடையாது. அதுலயும் என் பேர் வேணும், எனக்கு வந்து அதுல இருந்து சில பலன்கள் வேணும். பலன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு, அப்படி பண்ணா எனக்கு ஒரு பணம் கிடைக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து பேராவது கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பேர் கிடைக்கணும், பெருமை கிடைக்கணும், புகழ் கிடைக்கணும், நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு தெரிய வரணும். அது எதிர்பார்த்தாலுமே அது வந்து கைங்கரியம் கிடையாது. அது வந்து சில பேர் அது எந்த இடத்துல அதுக்கு சந்தோஷப்படலாம். இப்ப நம்ம ஒரு கைங்கரியம் செய்யறோம், ஒரு மாலையே கட்டியிருக்கோம், ரொம்ப அழகா இருக்கு, அதை பாராட்டுறாங்க அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா அது பலரையும் அதே மாதிரி மாலை கட்ட அவங்கள தூண்டலாம் இல்லையா. அதனால ஆமா நான் தான் செஞ்சேன், நல்லா இருக்கா, ஆனா இந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதை எதிர்பார்த்து அது யாராவது நாலு பேர் சொல்லணும் எதிர்பார்க்கறது அதுதான் தவறு. பக்தியோட இழைச்சு நம்ம காரியங்கள் செய்யும் பொழுது அவை வந்து பௌதீக பந்தத்தின் முக்திக்கான அறிகுறி தானா அந்த சேவை செய்வது. ஏன்னா அதுல ரிட்டர்னே இல்லையே, அதை நம்ம எதுவுமே எதிர்பார்க்கல. அதுல பந்தம் இல்லாம செய்யறோம், பந்தப்பட்டுக்காம. இதுல இப்போ நம்ம அதே இது ஆபீஸ் வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடைக்கணும்னு நினைச்சுதான் செய்வோம். எதுவுமே வேண்டாம்னு நினைச்சு ஒரு காரியத்தை செய்ய மாட்டோம் ஆபீஸ் பொறுத்த வரைக்கும். இப்ப கூட நம்ம வீட்டுல சில பேர் நம்ம எல்லாம் வந்து ட்ரெஸ் வச்சு சாரி வச்சு எல்லாம் விற்க கூட செய்யறோம் சம்டைம்ஸ். அப்ப வந்து அது விற்கணும்னு நம்ம நினைப்போம்ல, ஒருத்தருக்கு எடுத்து காட்டினோம்னா அதுல அவங்க வாங்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே இது வந்து நீங்க புஸ்தகம் வச்சிருக்கீங்க, பகவத்கீதை பாகவதம் வச்சிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு வந்து யாராவது பாக்குறாங்க அப்படின்னா அதை காட்டுறதுல வந்து அவங்க வாங்கிக்கிட்டா தேவலை அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. வாங்கிக்கிட்டா தேவலை அப்படின்றது ட்ரெஸ் விற்கிறோம் சேலை விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல அது நம்மளோட சேல், அது நம்மளோட தொழில். அப்ப அவங்க வாங்கணும், நம்ம காட்டினோம்னா இந்த நேரத்திற்கு அது வந்து ஒரு வர்த்தா இருக்கணும், நம்ம செலவழிச்ச நேரத்துக்கு அவங்க வாங்கிக்கிட்டா தேவலைன்னு நினைப்போம். ஆனா அதே இது வந்து இதுல அப்படி நினைக்க மாட்டோம். இதுல என்ன நினைப்போம், அவங்க வாங்கிக்கிட்டா தேவலைன்னு தான் இங்கேயும் நினைப்போம். ஆனா அதனால நமக்கு எந்த பலனும் இல்லை, பலன் அவங்களுக்கு. புரியுதா வித்தியாசம்? இதுல வாங்கினா இந்த ட்ரெஸ் வாங்கிக்கிறது லாபம் நம்மளுக்கு, ஆனா இந்த இதை அவங்க ஒரு ரெண்டு புக்கை எடுத்துட்டு போய் படிக்கிற படிக்கட்டுமேனு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் இதை பத்தி பேசணும், ஒரு புக்காவது அவங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லை. அந்த எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யும், இருக்கலாம். ஆனா அதுல பலன், இதுல வந்து பணம்ங்கிற பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஆனா இதுல வந்து அவர்களுக்கு நன்மை, நமக்கு எந்த நன்மையும் அதுல கிடையாது. நம்ம படிக்கணும்னா அந்த புத்தகம் கொஞ்ச நாளைக்கு நம்ம கிட்ட இருக்க போறது இல்லை, அவ்வளவுதான்.
இழப்புதான் இருக்குமே தவிர பலன் எதுவும் இருக்காது. ஆனா அவர்களுக்கு பலன் அப்படின்றதுனால நம்ம ஆசைப்படும், எடுத்துட்டு போனா பரவாயில்லையேன்னு. ஆனா நமக்கு பலன் இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனா ஆன்மீக பலன் அதுக்கு உண்டு. ஏன்னா இது ஆன்மீக செயல், இது வந்து முக்குணங்களுக்கு இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்டது. சோ அவங்களுக்கு நன்மை பயக்குது, ஆன்மீக நன்மை பயக்குது அப்படின்னாலே நமக்கு வந்து அது கண்டிப்பா நன்மையை பயக்கும். என்ன நன்மை? ஆன்மீக நன்மை தான் நம்மளுக்கும் படிக்கும் பயக்கும். எப்படி அப்படின்னா, நமக்கு ஒரு தெளிவான சிந்தனை, அவங்களுக்கு இதை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நன்மைனா, பகவான் இப்படி கொடுக்கலாம், ஒரு ஒரு மணி நேரம் நல்ல ஒரு லெக்சர் கேட்டு நோட்ஸ் எடுத்து நிறைய அந்த சில உண்மைகளை நம்மளுக்கு புலப்பட வைக்கக்கூடிய நேரமா அடுத்து ஒரு மணி நேரம் நம்மளுக்கு பகவான் அருள் புரியலாம் இல்லையா? இல்ல நம்ம உட்கார்ந்து ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றதுக்கோ இல்ல ஒரு பஜன் பாடுறது கத்துக்கிறதுக்கோ நம்மளுக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கலாம் பகவான். அதற்குண்டான நேரத்தையும் சர்க்கம்ஸ்டன்ஸையும் நம்ம ஃப்ரெண்டை யாரையோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறவங்கள அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். சோ இதுதான் ஆன்மீக முன்னேற்றம். சோ இது வந்து நம்ம பக்தி தொண்டு செய்ய போறோம் அப்படின்னாலே இந்த பௌதீகத்துல இருந்து நம்மளுக்கு உள்ள பற்று குறையுது அப்படின்றதுக்கு அது அறிகுறி அப்படின்னு சொல்றாங்க. கைங்கரியம் செய்ய போறது ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து ஒருவன் விடுபடும் போது அவன் பக்தி தொண்டிற்கு வருகிறான். அதான் இந்த ஜட இயற்கையினுடைய ஆதிக்கத்துல அப்படியே லேஸ் லேசா விடுபட்டு வரும்பொழுதுதான் அவன் பக்தி தொண்டுக்கு வருவான். பக்தி தொண்டுல இருக்கான் அப்படின்னாலே இந்த ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைர்லிங்கை ஸ்கிரீன் குணான் ஏதான் அதீதோ பவதி பிரபோ கிமாச்சார கதம் சைதாம் ஸ்கிரீன் குணான் அதிவர்த்ததே. அர்ஜுன உவாச்ச. இது அர்ஜுனனுடைய கேள்வி. இப்ப அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், கை அப்படின்னா எவற்றால், லிங்கை அறிகுறிகள், ஸ்கிரீன் மூன்று, குணான் குணங்கள், ஏதான் இவையெல்லாம், அதீத உயர்ந்து, பவதி ஆகின்றான், பிரபோ எம்பெருமானே, கிம் என்ன, ஆச்சார நடத்தை, கதம் எவ்வாறு, ச மேலும், ஏதான் இந்த த்ரீன் மூன்று குணான் குணங்கள், அதிவர்த்ததே உயர்கின்றான். அர்ஜுனன் வினவினான், எம்பெருமானே, இந்த மூன்று குணங்களை கடந்தவனை அறிவதற்கான அறிகுறிகள் யாவை, அவன் அந்த நடத்தைகள் யாவை, இயற்கை குணங்களிலிருந்து அவன் உயர்வு பெறுவது எவ்வாறு, அவனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். எப்படி அறிந்து கொள்வது? இங்க ஆல்ரெடி சிலது சொல்லிட்டார், இன்னும் கேட்கறான், அதை பார்ப்போம். பொருளுரை இந்த ஸ்லோகத்தில் உள்ள அர்ஜுனனின் வினாக்கள் மிகவும் பொருத்தமானவை. இயற்கையின் குணங்களை கடந்துவிட்ட ஒருவனது தன்மைகளை அவன் அறிய விரும்புகிறான். அத்தகு திவ்யமான நபரின் அறிகுறிகளை பற்றி அவன் முதலில் கேட்கிறான். ஜட இயற்கையின் குணங்களை உடைய ஆதிக்கத்தை ஒருவன் ஏற்கனவே கடந்து விட்டார் என்பதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும்? இரண்டாவது வினா, அவன் எவ்வாறு வாழ்கிறான், அவனது செயல்கள் யாவை, அவை ஒழுங்கானவையா ஒழுங்கற்றவையா? அடுத்ததாக, திவ்யமான இயற்கையை தான் அடைவதற்கு வழிமுறையை அர்ஜுனன் வினவுகிறான். இது மிகவும் முக்கியமானதாகும். எப்போதும் தெய்வீகத்தில் நிலை பெற்றிருப்பதற்கான நேரடியான வழிமுறைகளை ஒருவன் அறியாவிடில் அறிகுறிகளை காட்டுவதற்கு சாத்தியமில்லை. எனவே அர்ஜுனனால் எழுதப்பட்ட இவ்வினாக்கள் அனைத்தும் மிகவும் முக்கியமானவை. பின்வரும் ஸ்லோகங்களில் இறைவன் அவற்றிற்கு விடையளிக்கிறார். ஸோ பொருத்தமான வினாக்கள் தான் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அறிகுறிகள் என்ன, அவனுடைய நடத்தை எப்படி இருக்கும்? அவன் இப்ப ஸ்தித பிரஜனுடைய நடத்தை கேட்டான் இல்லையா, எப்படி அமருவான், எப்படி உட்காருவான், எப்படி நடப்பான் எல்லாம் கேட்டான். அதே போல இங்க இந்த முக்குணங்களுக்கும் மூடியவர்களுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். அதை வந்து பகவான் உவாச்ச மூன்று ஸ்லோகங்கள் அந்த நான்குமே இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ பகவான் உவாச்ச, பிரகாசம் ச பிரவிருத்திம் ச மோஹம் ஏவ ச பாண்டவ ந த்வேஷ்டி சம்ப்ரவிருத்தானி ந நிவ்ருத்தானி காங்க்ஷதி.
உதாசீனவதாசீனோ குணைர் யோன விசால்யதே குணவர்த்தந்த இத்யேவம் யோவதிஷ்டதி நேங்கதே சமதுக்க சுகஸ்வஸ்த சமலோஷ்டாஸ்ம காஞ்சன துல்ய பிரியா பிரியோ தீரஸ் துல்ய நிந்தாத்ம சம்ஸ்துதிஹி மானாபமான யோஸ்துல்யஸ் துல்யோ மித்ராரிபக்ஷயோ சர்வாரம்ப பரித்யாகி குணாதீத சம உச்சதே. வி பகவான் உவாச்ச. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிரகாசம் பிரகாசம் ச மேலும் பிரவருத்திம் பற்றுதல் ச மேலும் மோகம் மயக்கம் ஏவச்ச அதுவும் பாண்டவ பாண்டுவின் மகனே ந துவேஷ்டி வெறுப்பதில்லை சம்ருத்தானி வளர்ச்சி பெற்றிருந்தாலும் ந நிவிருத்தானி வளர்ச்சியை நிறுத்துவதில்லை காங்ஷதி விருப்பங்கள் உதாசீனவத் நடுநிலையைப் போல ஆசீன என்று குணை குணங்களால் ய எவனொருவன் ந இல்லை. எவனொருவன் ந இல்லை விசால்யதே கிளர்ச்சியுறுவது குணா குணங்கள் வர்த்தந்தே செயல்படுகின்றன இதி ஏவம் இவ்வாறு அறிந்து ய எவனொருவன் அவதிஷ்டதி நிலைக்கின்றான் ந என்றுமில்லை இங்கதே சலனமான சம சமமாக துக்க துன்பத்திலும் சுக இன்பத்திலும் ஸ்வஸ்த தன்னில் நிலை பெற்று சம சமமாக லோஷ்ட மண்கட்டி அஷ்ம கல் காஞ்சன தங்கம் துல்லிய சமநோக்கத்துடன் பிரிய பிரியமான அப்பிரிய பிரியமற்ற தீரதிடமான துல்லிய சமமாக நிந்தா இகழ்ச்சி ஆத்ம சம்ஸ்துதி சுய புகழ்ச்சி மான மானம் அபமானையோ அவமானம் துல்லிய சமமாக துல்லிய சமமாக மித்ர நண்பன் அரி எதிரி பக்ஷயோ கட்சிகளில் சர்வ எல்லா ஆரம்ப முயற்சி பரித்தியாகி துறவி குண ஆதீத ஜட இயற்கையின் குணங்களிலிருந்து உயர்ந்தவனாக ச அவன் உச்சத்தே கூறப்படுகின்றான். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாண்டுவின் மைந்தனே பிரகாசம் பற்றுதல் மயக்கம் ஆகியவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும் அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காக ஏக்கமடையாதவனும் இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவனும் குணங்களே செயல்படுகின்றன என்பதை அறிபவனும் தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவனும் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவனும் பிரியமானவனவற்றில் பிரியமற்றவற்றிலும் சமநிலை உடையவனும் திடமானவனும் புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் ஆகியவற்றில் சமமாக நிலை பெற்றவனும் நண்பனையும் எதிரியையும் சமமாக நடத்துபவனும் எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகின்றான். இயற்கை குணங்களை கடந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்றதுதான் இங்க சொல்றாங்க. இதோட பொருளுரை படிங்க. நான் படிக்கிறேன். அர்ஜுனன் மூன்று வேறுபட்ட வினாக்களை சமர்ப்பித்தான். பகவான் ஒன்றன் பின் ஒன்றாக அவற்றிற்கு பதிலளிக்கின்றார். இந்த ஸ்லோகங்களில் தெய்வீகத்தில் நிலை பெற்றவன் யாரிடமும் பொறாமை கொள்வதில்லை என்றும் எதற்காகவும் ஏங்குவதில்லை என்றும் கிருஷ்ணர் முதலில் குறிப்பிடுகின்றார். ஜட உடலை பெற்ற உயிர் வாழி இந்த பௌதீக உலகில் வசிக்கும் போது ஜட இயற்கையின் முக்குணங்களில் ஏதேனும் ஒன்றின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளான் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அவன் எப்போது உண்மையிலேயே உடலை விட்டு வெளியில் இருக்கின்றானோ அப்போது அவன் ஜட இயற்கையின் குணங்களின் பிணைப்பிற்கு வெளியில் வெளியில் உள்ளான். ஆனால் ஜட உடலை விட்டு வெளியில் இல்லாதவரை அவன் நடுநிலை உடையவனாக இருக்க வேண்டும். அவன் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அதன் மூலம் ஜட உடலுடனான அவனது அடையாளம் தானாக மறைந்துவிடும். ஒருவன் ஜட உடலின் உணர்வில் இருக்கும் போது
புலன் நுகர்விற்காக மட்டுமே செயலாற்றுகிறான். ஆனால் உணர்வினை கிருஷ்ணனிடம் மாற்றும் பொழுது புலனுகர்ச்சி தானாகவே நின்றுவிடும். ஒருவனுக்கு இந்த ஜட உடல் தேவையில்லை. ஜட உடலின் ஆணைகளை அவன் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. பௌதிக குணங்களின் தன்மைகள் உடலின் மீது செயல்படத்தான் செய்யும். ஆனால் ஆத்மா என்ற முறையில் அவன் இத்தகு செயல்களிலிருந்து தனித்துள்ளான். அவன் தனித்து விளங்குவது எவ்வாறு? அவன் இந்த உடலை அனுபவிக்க விரும்புவதில்லை. உடலை விட்டு வெளியேறவும் விரும்புவதில்லை. இவ்வாறு தெய்வீகத்தில் நிலை பெற்ற பக்தன் தானாகவே விடுதலை பெறுகிறான். ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட அவன் முயற வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது வினா தெய்வீக தளத்தில் நிலை பெற்றவனின் செயல்களை பற்றியதாகும். பௌதீகத்தில் நிலை பெற்றவன் உடலுக்கு கொடுக்கப்படும் பெயரளவிலான மான அவமானத்தினால் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் தெய்வீகத்தில் நிலை பெற்றவனோ இத்தகு பொய்யான மான அவமானங்களால் பாதிக்கப்படுவதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் தனது கடமைகளை ஆற்றுகின்றான். மற்றவன் தன்னை மதிக்கின்றானா அவமதிக்கின்றானா என்பதை பொருட்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்விலான தனது கடமைக்கு சாதகமான பொருட்களை அவன் ஏற்கின்றான். மற்றபடி கல்லோ பொன்னோ எந்த ஜட பொருளும் அவனுக்கு தேவையில்லை. கிருஷ்ண உணர்வை செயலாற்றுவதில் தனக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் அவன் தனது பிரிய நண்பனாக கருதுகின்றான். மேலும் தனது பேரளவிலான எதிரியை அவன் வெறுப்பதில்லை. நடுநிலை வகிக்கும் அவன் எல்லாவற்றையும் சமமாக காண்கின்றான். ஏனெனில் ஜட வாழ்வில் தான் செய்ய வேண்டியது ஏதுமில்லை என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்துள்ளான். சமூக அரசியல் விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை. ஏனெனில் தற்காலிகமான எழுச்சிகள் மற்றும் தொல்லைகளின் நிலையை பற்றி அவன் அறிந்துள்ளான். தனது சொந்த நன்மைக்காக அவன் எந்த முயற்சியும் செய்வதில்லை. கிருஷ்ணருக்காக அவன் எந்த முயற்சியும் மேற்கொள்வான். ஆனால் தனது சுய நோக்கத்திற்காக முயல்வதில்லை. இத்தகு நடத்தையால் ஒருவன் தெய்வீகத்தில் உண்மையாக நிலை பெறுகின்றான். அதாவது மூன்று கேள்விகள் கேட்டிருக்கான், மூணுக்கும் அவர் பதில் சொல்றாருன்னு சொல்றாங்க. ஒண்ணுல வந்து தெய்வீகத்தில் நிலை பெற்றவனை பத்தி சொல்றார். எப்படி இருப்பான் அப்படின்னா, யாரிடமும் பொறாமை கொள்வதில்லை, எதற்காகவும் இயங்குவதில்லை, இல்லையே இல்லையேன்னு. அப்படின்னா ரெண்டும் என்ன? பொறாமைனா தன்னிடம் இல்லாதது ஒன்று மற்றவரிடம் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்து இயங்கிறது, அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பேராசை, தன்னிடம் இல்லாததற்கு ஆசைப்படுவது, அது ஏக்கம் பொறாமை என்றும் கிருஷ்ணர் முதலில் குறிப்பிடுகிறார். ஜட உடலை பெற்ற உயிர் வாழி இந்த பௌதீக உலகில் வசிக்கும் போது ஜட இயற்கையின் முக்குணங்களில் ஏதேனும் ஒன்றின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கிறான். இந்த ஜட உல இந்த ஆன்மா இந்த ஜட உடலுக்குள்ள வந்தோடனே முக்குணங்களுக்குள்ளதான் இருக்கான், எப்படியோ கீழ்தான் இருக்கான். அவன் எப்போதும் உண்மையிலேயே உடலை விட்டு வெளியில் இருக்கின்றானோ அப்போது அவன் ஜட இயற்கை குணங்களின் பிணைப்பிற்கு வெளியில் உள்ளான். அவன் உடலை விட்டு எப்ப வெளியில போறானோ அப்பதான் இந்த கட்டுப்பாட்டுக்கு வெளியில வருவானா. ஆனால் ஜட உடலை விட்டு வெளியில் இல்லாத வரை அவன் நடுநடை உடையவனாக இருக்க வேண்டும். ஆனா ஜட உலகிலிருந்து உடல்ல இருந்து வெளியில போயிட்டா அவனுக்கு இந்த முக்குணங்கள் ஆட்கொள்ளாது. ஆனா உள்ள இருக்கும் பொழுதும் சமநிலையாக அவன் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். அவன் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். அது எப்படி சாத்தியம்னா, பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினால்தான். அதன் மூலம் ஜட உடலுடனான அவனது அடையாளம் தானாக மறைந்துவிடும். சமநிலையாக இருக்க தொடங்கினால், பகவானின் சேவகனாக பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் உடல்ங்கிற எண்ணத்திலிருந்து விடுபடுவான். உடலின் உணர்வில் அப்படின்னா பாடி கான்சியஸ்னஸ், உடல்ங்கிற உணர்வு. நாம் உடல் தான், மீனான்றது வந்து இந்த ஆன்மா கிடையாது, உடல்னு நினைக்கிறது. இருக்கும் பொழுது புலன் நுகர்விற்காக மட்டுமே செயலாற்றுகிறான். நம்ம உடலை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கும் போது உடலுக்கான இன்பத்தை மட்டும்தான் பத்தி யோசிப்போம். ஆனால் உணர்வினை கிருஷ்ணரிடம் மாற்றும் பொழுது, அந்த உணர்வை வந்து உடல் அப்படின்றதுல இருந்து கிருஷ்ணர் பக்கம் மாற்றும் பொழுது புலனுணர்ச்சி தானாகவே நின்றுவிடும்.
இந்த இந்த சந்தோஷம் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு. நான் எனக்கு ஒரு மாதாஜி தெரியும், அவங்க எப்படின்னா ரொம்ப சிம்பிள், கழுத்துல வந்து இந்த துளசி மாலை மட்டும்தான் போட்டிருப்பாங்க, செயின் கூட போட்டிருக்க மாட்டாங்க, கையில காப்புனாலும் ஏதோ ஒரு ரப்பர் வளையல் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனா அவங்க நல்ல வெள்ளம், அவங்க வந்து பணம் இல்லாத ஏழை கிடையாது, ஆனா ரொம்ப சிம்பிள். ஒரு சேலை கட்டியிருந்தாங்கன்னா கூட ரொம்ப படாடோபமா சேலை கட்ட மாட்டாங்க, சுடிதார் போட்டு வாக்கிங் எல்லாம் வருவாங்க பாத்துனாங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. ஐயோ இந்த ட்ரெஸ் நாலாம் வெளியிலே போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ரொம்ப. அதுதான் போதும் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா இருக்கணும்னு கூட ஒரு ஆசை வல்லையே அப்படின்னு, அவ்வளவு துறவு மனப்பான்மை. அதுதான் துறவு மனப்பான்மை, எது போட்டா என்ன. அதனால வந்து தன்னை வந்து அப்படி இருக்கிற சில பேரை பாத்தீங்கன்னா உண்மையாகவே அதான் நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ரொம்ப படோடமான ட்ரெஸ் எல்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளாதான் இருக்கு அவங்க கிட்ட, பழைய ட்ரெஸ் தான் இருக்கு, புதுசெல்லாம் வாங்க வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவங்கள பாத்தீங்கன்னா மூஞ்சி வாடி போயிருப்பாங்க, ஏன்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பார்த்தாலே தெரியும். பாவம், ஏழையா ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க மனசும் அப்படி ஏழைத்தன்மையோட தான் இருக்கும். சில பேர் தான் ஏழையாக இருந்தாலும், அதாவது இதுல மூணு கேட்டகரி, ஒருத்தர் வந்து ஏழையாக இருப்பதனால் ஏழையாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, பழைய ட்ரெஸ் அப்படி இருப்பாங்க. சில பேர் வந்து ஏழையாக இருப்பாங்க ஆனா மனசுல சந்தோஷமா, இந்த ஏழையாக இருக்கோங்கிறதுக்காகவே ரொம்ப துக்கப்பட்டு, ஐயோ நம்ம போட்டு என்ன ட்ரெஸ், எல்லாரும் எப்படி போட்டிருக்காங்க, நமக்கு போட்டுக்கவே நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு வருத்தமாகவும் ஏக்கமாகவும் தன்னை விட நல்லா இருக்கவங்களை பார்த்து அப்படி நம்ம கிட்ட இல்லையேன்னு ஏங்குறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொன்னு வந்து ஏழைகள் தான் கவலைப்படவே மாட்டாங்க. நான் எங்கிட்ட இருக்கிறது அது அதையும் நல்ல தைரியமா, அதுல ஒரு மனசுல ஒரு என்ன சொல்றது, எழுச்சியோட இருக்கவங்க அவங்க வந்து கவலைப்பட மாட்டாங்க. நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், மேட்டு இருக்கு நம்ம போட்டுட்டு இருக்கோம், கான்பிடண்டா இருப்பாங்க. அதனால ஒரு மனசுல ஒரு இறக்கமா ஃபீல் பண்ண மாட்டாங்க, இகழ போறாங்க எல்லாரும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க எப்படின்னா நல்ல பணக்காரங்களா இருக்கலாம், இந்த வந்து இப்படி லைட்டா ஒரு ரொம்ப ட்ரெஸ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்களை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சில பேர் இருப்பாங்க ரொம்ப சிம்பிள், ரொம்ப இதுவாக தான் கட்டுவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து நல்லது எல்லாமே இருக்குமா இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து மனசு வராதுன்னு சொல்றதை விட இது எதுக்கு, இது போதுமே அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் இருக்காங்க இன்னொரு கேட்டகரி, பணக்காரங்களையே இந்த மாதிரி ஏழை மாதிரி ட்ரெஸ் பண்ற ரெண்டு கேட்டகரி இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஆசை இல்லை, இதே போதும், இது 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 போதும், இது இதுவே போதும், அவ்வளோ படாடவமா போட்டு போய் என்ன நிற்கிறோம் அப்படின்ற ஒரு 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 புகழ்ச்சி எதிர்பார்க்காமல் தன்னை எல்லாரும் நல்லா சொல்லணும், நல்லா போட்டுக்கணும், இதுலயே அவங்களுக்கு திருப்தி கிடைச்சிருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்லலாம், மத்தவங்க சொல்றதுக்காக தான் நல்லா போடுறாங்களா, நல்ல ட்ரெஸ் வந்து தன்னோட திருப்திக்காகவே எத்தனை பேர் போடுறோம்னு, கரெக்ட். ஆனா அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய ட்ரெஸ் போட்டாதான் திருப்தின்னு இல்லை, இப்படி ஒரு சிம்பிளா ஒரு சேலையும் சிம்பிளா ஒரு ட்ரெஸ்ஸோ போட்டா கூட ஒரு திருப்தி, அதுவே போதும் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. இன்னொருத்தவங்க இருக்காங்க, அதெல்லாம் போட்டா கெட்டு போயிரும், இது போதும், இது போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இந்த அகேஷனுக்கு இது போதும். அவங்க வந்து துறந்தவர்கள் கிடையாது, ரெனவுன்ஸ்டு கிடையாது. அவங்க அவங்க எப்படின்னா இருக்கிறதெல்லாம் சேமிச்சு வைக்கணும், போட மனசு வராதவங்கன்னு சொல்றாங்கல்ல, போட்டு கிழிச்சிடணும் அப்படின்லாம் இல்லை, ஐயோ அது பத்திரமா இருக்கணும், அது கெட்டு போயிடும், அதை ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணா அது பழசாயிரும் அப்படிங்கிறதுக்காக கட்டாம இருக்கிறவங்க. இவங்க இன்னொரு உண்மையாகவே துறவு மனப்பான்மை கொண்டவங்க வந்து பழசா போயிடும் இல்லை, இது போதும் எனக்கு, இதுலயே நான் சந்தோஷமா இருக்கேன், இதை போடும் போதே எனக்கு நல்லா இருக்கு, அப்படி வந்து ஒரு படாடகமா போட்டுட்டு போகணுங்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுல இந்த நடுவுல சொன்ன ரெண்டு பேரும் தான் இவங்க வந்து ஒரு மூஞ்சி சொங்கி போயிருப்பாங்க வருத்தமா ஏக்கமா, ஏன்னா நம்மளுக்கு வந்து இல்லை இல்லாம இருக்கோமே அப்படின்னு இல்லாமையே அவங்க முகத்துல காட்டுவாங்க. இவங்க வந்து இல்லாம இருந்தால் கூட ஒரு திருப்தி காட்டுவாங்க, ஏன்னா அவங்க விளைந்தவர்கள். அதே போல இவங்க வந்து எவ்வளவோ இருக்கு ஆனா எனக்கு இது போதும், அதெல்லாம் போட்டாதான் எனக்கு மரியாதைன்னு இல்லை, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்களும் துறவு மனப்பான்மை கொண்டவங்க. அவங்க வந்து ரொம்ப பற்று, இல்லாத ஒண்ண தேடி பற்று வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இவங்க, இல்லாத ஒண்ணுக்கு மேல பற்று வச்சிருக்காங்க இவங்க, இருக்கிறதுல பற்று வச்சிருக்கவங்க இந்த நாலாவது கேட்டகரி. அது போல கிருஷ்ணரிடம் வந்து நம்மளோட புலன்களை மாற்றும் பொழுது நம்மளோட ஆசைகள் புலனுகர்ச்சி வந்து தானாகவே போயிடும். புலனை இன்பப்படுத்திக்கணும், நம்ம நாலு பேர் நம்மளை நல்லா சொல்லணும்,
பெயர் எதிர்பார்க்கிறோம், பெருமையாக சொல்லணுங்கிற எண்ணமே விட்டு போயிடும். நம்ம நல்லா செஞ்சா போதும். நம்ம வந்து பாக்குறதுக்கு அன்பிளீசிங்கா அக்லியா இருக்க வேண்டாம், அவ்வளவுதான். ஒரு மாதிரி நல்லா இருந்தா சரி. இன்னொன்னு இருக்கு, பிளீசிங்கா இருக்கணுங்கிறது முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு நாலு பேரை ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு, நம்ம சில பேருக்கு ஒரு உதாரணமாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது, இருக்கணும் அப்படின்னா ரொம்பவும் துறவியாக எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தோம்னா நம்ம பக்கம் யாருமே வரமாட்டாங்க. நினைச்சிருவாங்க, ஐயோ இந்த பாதையில போனா துறவு வந்துரும் போல இருக்கு, வேண்டாம் இதுல போக வேணாம் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஸோ நம்மளும் ப்ரெசன்டபிளா நீட்டா இருக்கணுங்கிறதும் முக்கியம்தான், அது தவறு கிடையாது. ஆனா இந்த மனப்பான்மை அப்படியா, முதல்லயே துறவு மனப்பான்மை வந்தவங்களை பத்தி நம்ம சொல்றோம் இங்க. ஸோ அந்த கிருஷ்ணரிடம் மனசை வைக்கும் போது புலனுகர்ச்சி தானாகவே புலனின்பத்தை அடையணுங்கிற எண்ணம் நின்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவனுக்கு இந்த ஜட உடல் தேவையில்லை, ஜட உடலின் ஆணைகளை அவன் ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. பௌதீக குணங்களின் தன்மைகள் உடலின் மீது செயல்படத்தான் செய்யும், ஆனால் ஆத்மா என்ற முறையில் அவன் இத்தகைய செயல்களிலிருந்து தனித்துள்ளான். அவனுக்கு இந்த ஆன்மாவுக்கு வந்து இந்த உடல் தேவையில்லை, உடலுடைய ஆசைகள் தேவையில்லை, அவன் தனித்தவன் தான். அவன் தனித்து விளங்குவது எவ்வாறு, எப்படி தனித்திருக்கான்னா, அவன் இந்த உடலை அனுபவிக்க விரும்புவதில்லை, உடலை விட்டு வெளியேறவும் விரும்புவதில்லை. இவ்வாறு தெய்வீகத்தில் நிலை பெற்ற பக்தன் தானாகவே விடுதலை பெறுகின்றான். அவன்தான் வந்து தனித்துதான், இது வந்து விளைந்த ஆத்மா, நல்ல ஆத்மாவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவனை பத்தி சொல்றாங்க. அவனுக்கு வந்து இந்த உடலும் தேவையில்லை, உடலுக்கு அவனுக்கு இன்பத்தை அனுபவிக்கணும்னு அவன் நினைக்கல. அவன் வந்து உடல் தான் ஆசை கொள்கிறதே தவிர ஆன்மா லெவல்ல அந்த ஆசை கிடையாது. இந்த செயல்கள்ல இருந்து தனித்து தான் இருக்கிறான். அவன் தனித்து விளங்குவது எவ்வாறுன்னா, அவன் இந்த உடலின் மேலையும் அவனுக்கு பற்றல, உடலை விட்டு வெளியேறவும் விரும்புவதில்லை அவன். ஏன்னா உடல் இருந்தால்தான் பகவானை அடைய முடியும். சோ அந்த பக்தி தொண்டு செய்யலாமே அப்படிங்கிறதுனால இருக்கவும் செய்வான், இதை விட்டு போயிடணும்னு நினைக்க மாட்டான். அந்த மாதிரி இவர் தெய்வீகத்தில் நிலை பெற்ற பக்தன் தானாகவே விடுதலை படுகிறான். இப்ப நம்ம போகணும் போகணும்னு அவன் நினைக்க மாட்டான், பகவான் தானாகவே அவனை போக வைப்பார், கூட்டிக்குவார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தில் இருந்து விடுபட அவன் முயல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குணத்துல இருந்து நான் விடுபடணும்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா அவன் தூய பக்தனாக பகவான் திருநாமத்தை என்னைக்குமே சொல்லிட்டு இருந்தான்னா தானாகவே அது வாய்க்கு பெறும் அவனுக்கு. அவனுக்கு வந்து அந்த துறவு மனப்பான்மை கொடுப்பார். அப்புறம் அவனை அப்படியே வந்து ஜட இயற்கை முக்குணங்கள்ல இருந்து விடுவிப்பார். அப்புறம் தன்னிடம் தன்னுடைய பரம இலக்குக்கு கூட அழைத்து செல்லக்கூடிய நிலை வரும், தானாகவே அமையும் அப்படின்றாங்க. இரண்டாவது வினா பாத்தீங்கன்னா, தெய்வீக தலையில் நிலை பெற்றவன் செயல்களை பற்றியது. என்னது, பௌதிகத்தில் நிலை பெற்றவன் உடலுக்கும் உடலுக்கு கொடுக்கப்படும் பெயரளவிலான மான அவமானத்திலாம் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் தெய்வீகத்தில் நிலை பெற்றவனும் இத்தகு பொய்யான மான அவமானங்களால் பாதிக்கப்படுவதில்லை. உடல்ல திட்டெல்லாம் இதுக்குதானே விழுகுது, அவமானம் இதுக்குதானே, உடலுக்கு தானே, நமக்கு இல்ல அப்படின்னு நினைக்குமா உண்மையானவன். கிருஷ்ண உணர்வில் அவன் தனது கடமையை ஆற்றுகின்றான். மற்றவன் தன்னை மதிக்கின்றானா அவமதிக்கின்றானா என்பதை பொருட்படுத்துவதில்லை. சோ யாரு என்ன சொன்னாலும் கவலைப்படல அப்படின்னா ஏன் கவலைப்படாம இருக்கான், ஏன்னா அவன் செய்யற காரியத்துல அவனுக்கு நம்பிக்கை இருக்கு. நாம் வந்து பகவானுக்காக செய்கிறோம், இதுல யாரு சிரிச்சாலும் சரி சிரிக்காட்டியும் சரி, நான் டெய்லி டெய்லி இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, என்ன ரொம்பதான் சாமி சாமின்னு போறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் யாராவது கொடுக்குறாங்களா, கொடுக்கட்டும், அதுக்காக நான் கவலைப்படல. என்னை வந்து ரொம்ப ஏய் அது ரொம்ப பித்து போயிடுச்சுப்பா, பித்தா போயிடுச்சு, எப்ப பாரு கீதா கீதான்னு புஸ்தகத்தை தூக்கிட்டாலே இது, ஏதாவது கமெண்ட் யார் வேணா கொடுக்கலாம், எப்படி சொன்னாலும் சொல்லட்டும், எனக்கு இது கைங்கரியம், இது முக்கியம், நான் செய்கிறேன், இந்த மான அவமானத்துக்கு நான் பாதிக்கப்படல அப்படின்னு நினைக்கிறது தான் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். கிருஷ்ண உணர்விலான தனது கடமைக்கு சாதகமான பொருட்களை அவன் ஏற்கிறான். அதான் அதாவது அனுகூலஸ்ய சங்கல்பம் பிரதிகூலஸ்ய மர்ஜனம் சொல்லுவாங்க. அனுகூலமானவற்றை ஏற்றல், பிரதிகூல்யமானவற்றை நிராகரித்தல். அது ஏற்கிறான். மற்றபடி கல்லோ பொன்னோ எந்த ஜடப்பொருளும் அவனுக்கு தேவையில்லை. கிருஷ்ண உணர்வை செயலாற்றுவதில் தனக்கு உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் அவனது பிரிய நண்பனாக கருதுகிறான். அது சி அவங்க வந்து பணக்காரங்களா இருக்கணும் ரொம்ப எல்லாம் அவசியமே இல்லை. யாரா அரு சின்ன சின்ன மக்கள், அது நீங்க பக்த சங்கத்துக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்ப நான் டெய்லி அந்த ராமநவமி ப்ரோக்ராமுக்கு போறேன்ல,
அதுல போற ஒரு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க பெரிய நிறைய எல்லா விதமான மக்கள் ஒரு 200-250 பேர் இருக்காங்க. இந்த சங்கம் நம்மளுக்கு வந்து எவ்வளவு உதவுது நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு, நம்மள அந்த சங்கத்திலேயே வைக்குது. பகவத் சிந்தனையில இவர்கள் எல்லாம் கூடி வரும்பொழுதுதான் அங்க வந்து நம்மளும் அங்க ஒரு பங்காக இருக்கும் பொழுது நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை பகவான் மேலேயே நம்மளால வைக்க முடியுது. வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சத்சங்கம் கொடுக்குதுன்னு நினைக்கும் போது அவர்கள் ஒவ்வொரு ஒரு அங்கத்தினரையும் நம்ம வந்து பாராட்டவும் நன்றி செலுத்தாமலும் இருக்க முடியறதில்ல. அந்த மாதிரி உதவி செய்யும் ஒவ்வொருவரையும் அவனது பெரிய நண்பனாக கருதுகிறான். கண்டிப்பாக அதுக்கு உதவுற ஒவ்வொருவரையும் இதை வந்து நம்ம நேரடியா கோவிலுக்கோ அல்லது ஒரு மையத்துக்கோ போனோம்னா தான் இதை நம்ம அனுபவிக்க முடியும். அதுல வந்து நம்மளோட ஐடென்டிட்டியை கீப் அப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கைங்கரியத்துல இறங்கவே முடியாது. அவர்களோட அவர்களா இறங்கிடணும். இப்ப நம்ம சென்டருக்கே போறோம், ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, கூப்பிடுறாங்க வாங்கன்னு, அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அந்த லோக்கலா உங்களுக்கு சேலம்லயோ காரக்குடியிலயோ தேனியிலயோ பாண்டிச்சேரியிலயோ எந்த ஊர்ல இருக்கீங்களோ அங்க உள்ள இஸ்கானுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பாத்துட்டேன் கைங்கரியம் வந்து இங்க செய்யற மாதிரி ஒரு ஒரு ஏற்ற தாழ்வு பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம யாரு செஞ்சாலும் ஏற்றுக்கக்கூடிய நிலைமை. தன்னுடைய பர்சனல் அஜெண்டா யாருக்குமே இருக்கிறது இல்லை. என்னுடைய குடும்பத்தை நான் வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், அதெல்லாம் எது யாருக்குமே இல்லை. இவங்களால வந்து அந்த குடும்பம் முன்னுக்கு வரணும், நம்ம கூட இருக்கவங்க அவங்களுக்கு நம்ம செய்யற காரியத்தினால ஹெல்ப் பண்ணணும். இப்ப வந்து லெக்சர் நடக்குது 1 hour, அந்த லெக்சர் சமயத்துல அவங்களோட குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபியூ வாலண்டியர்ஸ் வந்து கிரீன் ரூம்ல வச்சு பாத்துக்கிறாங்க. அதுங்களுக்கு அவ்வளவு அழகா கிராஃப்ட் ஒர்க் கொடுக்குறாங்க, டிராயிங் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதனால அங்க பேரண்ட்ஸ் வந்து நிம்மதியா அந்த லெக்சரை அவங்களால அட்டன் பண்ண முடியுது. இது எவ்வளோ ஒரு பைசா இதுக்காக ஒன்றும் கிடையாது. இந்த குழந்தைங்களை பார்த்துக்கிறது ஒரு ஒரு குரூப் ஒரு டீம் அதுக்கு இருக்காங்க, டெடிக்கேட்டடா அந்த சேவா செஞ்சுட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கைங்கரியம் இன்னொருத்தரோட ஆன்மீக வளர்ச்சிக்கு இவங்க எப்படி உதவுறாங்க பாருங்க. இதுதான் வந்து இதுல வந்து எனக்கு பேர் கிடைக்கணும் உனக்கு பேர் கிடைக்கணும்னே இருக்காது. அண்ட் இவங்க வந்து ஆள் கிடைக்குமா எனஃபா இருப்பாங்களா, மாதாஜிஸ் ஒவ்வொரு நாளும் இங்க ஒரு 20-30 குழந்தைங்க வரும்போது பாத்துக்கிறதுக்கு இருந்துருவாங்களா இருந்துருவாங்களான்னு. ஆனா பகவான் எப்படியும் அமைச்சு கொடுக்குறாரு, எப்படியும் வந்துடுறாங்க. புக் ஆயிருது, நான் இன்னைக்கு வர்றேன் நாளைக்கு வர்றேன்னு பேர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர். ஸோ நாங்க இந்த வாலண்டியர்ஸா இருக்கும்போது பார்க்கும்போது தெரியுது அவ்வளவு அழகா வராங்க. அதுல ஒண்ணுமே ஒரு கஷ்டமே இல்லாம ஃப்ளோ அழகா போயிட்டு இருக்கு. சோ இப்படி தன்னுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுபோனே அவன் உற்ற நண்பனாக கருதுகிறான் அப்படின்னு சொல்றான். அதுதான் கிராஜுவலா நம்ம பிறப்பினால நமக்கு ஏற்பட்ட உறவுகள், அதை விட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவுறாங்க பாத்தீங்களா. நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு உதவியவங்க, அறிவுக்கு உதவியவங்க அப்படின்றது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவங்க எல்லாம். அப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அமைறாங்க. நம்ம ரிஷ்டதாரில் அதாவது நம்மளோட ரிலேஷன்ஸ்ல நம்மளுக்கு நம்மளோட சேர்ந்தவங்கன்னு நம்மளுக்கு பிரியமானவர்கள் இருக்காங்க கண்டிப்பா, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டு இந்த ஆன்மீகத்துலன்னு நம்மளுக்கு ஒரு லைக் மைண்டடா ஒரு குரூப் சேர்றாங்க பாருங்க. அதாவது ஒன்னால நான் கட்டேன் என்னால நீ கட்டேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல நான் இதை பண்றேன் நீ பண்றியா அப்படின்னு இந்த மாதிரி இந்த ஆன்மீகத்துல நம்ம சொல்லிக்கும் போது இது எவ்வளவு தெரியுமா ஒரு ஒருத்தர் ஒருத்தரை முன்னேற்றும். நான் இன்னைக்கு பண்ணேன், நான் இன்னைக்கு நான் வந்து நான் டெய்லி டெய்லி 1.5 hours படிச்சிடுறேன்பா அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது நம்ம மனசுல எதிரொலிக்கும் அடுத்த நாள். அவங்க சொன்னாங்களே நைட்டு படுக்கும்போது அதே நினைப்போம், சொன்னாங்க நம்ம பண்ணிடணும் நம்மளும் ட்ரை பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாது, அவங்களால முடியும்னா நம்மளால ஏன் முடியாது, நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தா தானே தெரியும். டெய்லி 1.5 hours படிக்கிறேன் நாங்கள், பாகவதம் படிக்கிறேன்னு சொன்னாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் ஏன் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு தோணும். இந்த சங்கம் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்மளை வந்து முன்னேற்றம் மியூச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதான் இங்க சொல்றாங்க, மேலும் தனது பெயர் அளவிலான எதிரியை அவன் வெறுப்பதில்லை. ஒரு பேருக்கு ஒரு எதிரி மாதிரி இருக்கவங்களை கூட எதிரியாக அவன் பாவிக்கிறது இல்லையா, எல்லாரையும் நண்பனாக பார்ப்பானான். நடுநிலை வகிக்கும் அவன் எல்லாவற்றையும் சமமாக காண்கிறான், ஏனெனில் ஜட வாழ்வில் தான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்துள்ளான். ஜட வாழ்க்கையில நான் இன்னதை செஞ்சு வச்சுட்டு போகணும், இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தெல்லாம் அப்பாற்பட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான்
பகவத் பக்திக்கு வந்தவங்களுக்கு வந்து பகவான் முதல்ல நல்ல ஐஸ்வர்யம் கொடுத்து, நீ அதுக்காகவே ரோசி ரோட்டிக்காக, அதாவது சொல்லுவாங்க இல்லையா, பிரெட் பட்டருக்காக நீ டெய்லி டெய்லி உழைக்க வேண்டிய நிலையில இருந்து ஒருத்தனை உயர்த்திடுவாராம். சோ அப்ப வந்து அவன் என்ன சேர்த்து வைக்கணும் என்ன எதுன்னு யோசிக்க மாட்டான், அதுல இருந்து வந்துருவான். அப்பதான் பகவத் கைங்கரியத்துக்கு அவனால வர முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஜடவாழ்வில் தான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை என்பதை அவன் மிகவும் நன்றாக அறிந்துள்ளான். சமூக அரசியல் விஷயங்கள் அவனை பாதிப்பதில்லை அப்படிங்கிறார். ஏனெனில் தற்காலிகமான எழுச்சிகள் மற்றும் தொல்லைகளின் நிலையை பற்றி அவன் அறிந்துள்ளான். அதான் இப்ப நம்ம யுக்ரைன் வார் வார்னு பாக்குறோம். அது போல ஒவ்வொரு இடங்கள்லயும் பார்த்தா இயற்கை சீற்றமே கூட சில இடங்கள்ல மக்களை அழித்து கொண்டுதான் இருக்கிறது எப்பவுமே. அப்புறம் எங்கு பார்த்தாலும் ஏதோ ஒரு இடத்துல டெரரிசம் நடந்துட்டு இருக்கு, வார் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இவற்றை வந்து நம்ம அதுக்காக மனம் ஒடுங்கி போறதை விட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நினைக்கலாம் கம்பேஷன் வேணும், அதற்காக நம்மளோட பிரார்த்தனையில அதை சேர்த்துக்கிட்டு பிரார்த்தனை செய்வதில் ஈடுபடணுமே தவிர அதுக்காக நேரம் வந்துச்சு அதுக்காக என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுனா அர்த்தம் இல்லை. ஸோ அந்த எழுச்சிகள் வந்து நம்மளை பாதிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஏனெனில் தற்காலிகமான எழுச்சிகள் மற்றும் தொல்லைகளின் நிலையை பற்றி அவன் அறிந்திருக்கிறான். இது தற்காலிகம் தான், இந்த நிலை மாறுங்கிறத அவன் உணர்வான். எதுவுமே வந்து சேஞ்ச் வில் டெஃபினெட்லி ஹேப்பன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் தனது சுய கிருஷ்ணருக்காக அவன் எந்த முயற்சியும் எழுப்ப, ஆனா இப்படி எழுச்சி இல்லாம சும்மா இருக்கவன் கிருஷ்ணருக்காக இது வேணா செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தனது சுய நோக்கத்திற்காக முயல்வதில்லை, தன்னோட சுயநலத்துக்காக ஏதாவது செய்யலாம்னா செய்ய மாட்டானா, ஆனா கிருஷ்ணருக்காக செய்யணும்னா செய்வான். இது நிறைய நானே பிராக்டிக்கலா பார்த்திருக்கேன். சும்மா வந்து இதை செய்யணும்னா மனசு வராது, ஆனா அதுவே வந்து ஒரு கைங்கரியமா வந்து நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கும் போது ரிலாக்ஸ்டா இன்னைக்கு தூங்க தான் போறேன் இன்னைக்கு ஒண்ணும் செய்ய போறதில்லை அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு போன் வந்து ஒரு சேவா கொடுக்குறாங்க. எனக்கு இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறீங்களா, இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எந்த நேரமா இருந்தாலும் உடனே வந்து அதை செஞ்சிடணும் அப்படின்னு தோணும். சோ இந்த மாதிரி கைங்கரியம்னு வரும்போது கிருஷ்ணருக்காக எந்த முயற்சி வேணாலும் செய்யலாம், ஆனா நம்முடைய சுயநலத்துக்காக செய்யணுங்கும் போது மனசு வரதில்லை, அப்படி சமநிலையாக இருப்பவர் நினைப்பாராம். சோ இத்தகு நடத்தையால் ஒருவன் தெய்வீகத்தில் உண்மையாக நிலை பெறுகிறான். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு கிராஜுவலா வரும்னு சொல்றாங்க. இதை டெவலப் பண்ணிக்கணும்னு இல்லை, கிராஜுவலா இது நம்மளுக்கே வரும் அப்படின்னு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், எது இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம் சரிங்களா. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். 25 இன்னும் ஒரு ஸ்லோகம் தான் இருக்கு இந்த சாப்டருக்கு. ஆக்சுவலா நாளைக்கு நல்ல சம்மரியா எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ அர்ச்சனா.